Hi friends, welcome to Tilaha Home. In the video, la Monday evening la night varikulla routine da share panirken. Indha day pathinga enakku or lazy ana day. Kaalil irundhu endha or velai olunga seiyala, ella appadi appadi potu vechiten. Papa ku vara school leave uttadanaala ava kuda velandittu TV paathittu appadi ava kudaye nare nare spend pannittu irundhuten. Ippa kitchen la pathinga sink la ella paathram appadi appadi kadakku, counter top edhuvume neat ah illa. So ellathayum neat pannidalam abindittu first vandha na counter top neat pannitirundhen. So counter top vandha neat ah irundha paadi kitchen eh alaga irundha maadhiri irukkunga adanal modhalla nama counter top neat pannidalam abin solittu adha neat pannitirundhen. Adukaprom sink la irundha paathrathai fulla kaluvittirundhen. Indha maadhiri sink fullathayum nerappittu adukaprom fullathayum ukkandhu kaluvuradhukke romba kashtamana velanga nama appappo kaluvittom abina adhu vandhu or pressure ave theriyadhu ana ellathayum indha maadhiri pottu vechittu அப்புறம் உட்காந்து கழுவுறதுக்கே அப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்படியோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கழுவிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து வந்து எல்லா பாத்திரமும் கடந்ததுனால அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸில் இருக்கிற அந்த பேக் ஸ்மெல்ஸ்லாம் அடிக்கும். அதனால் பேக்கிங் சோடாவை கொஞ்சமாக தூவி விட்டுட்டு லெமனை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த பேக் ஸ்மெல்ஸ்லாம் வராமல் இருக்கும். அதனால் இந்த ஃப்ரூட் ஃப்ளைஸு கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வராமல் இருக்கும். நம்ம அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணுறதுனால. அதுக்கப்புறம் இந்த சிங்கை சுற்றி கொஞ்சம் தண்ணியெலாம் செதறி கிடந்துருச்சு. அதெல்லாம் வந்து வைப்பர் வச்சு உள்ளே தள்ளிட்டு வைப்பரையும் நீட்டாக கழுவி எடுத்து வச்சிட்டேன். ஸோ கிச்சனோட இந்த பக்கத்தை ஃபுல்லாக இப்போது நீட் பண்ணிட்டேன். பாத்திரம் பாருங்கள், நான் எவ்வளோ பாத்திரம் வந்து தேய்ச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு. சிங்க்கு அதுக்கப்புறம் இந்த ஏரியாலாம் நீட் பண்ணியாச்சு. அடுத்து கேஸ் ஸ்டவ் கிட்ட இருக்கிற ஏரியா ஃபுல்லாக நீட் பண்ணணும். ஸோ அதையும் இப்போ நீட் பண்ணிட்டேன். ஸோ ஓரளவுக்கு இப்போ கிச்சனை வந்து நான் நீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு வந்து இல்லை. ஸோ நைட்டு டின்னருக்கு வந்து அடை தோசை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடை தோசைக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஊற வச்சிட்ருக்கேன். அதுக்கு வந்து ஒரு கப் இட்லி அரிசி, அரை கப் துவரம் பருப்பு, அரை கப் கடலைப்பருப்பு, அப்புறம் கால் கப் பாசிப்பருப்பு, கால் கப் உளுத்தம் பருப்பு. ஸோ இந்த ரேஷியோவில் தான் நான் எப்போவுமே அரைப்பேன். ஸோ இப்போ இந்த அரிசி பருப்பு எல்லாம் நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காரத்தை அந்த மாதிரி மிளகா வத்தல் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 6-7 வத்தல் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் எல்லாம் போட்டுட்டு நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுறேன். 2-3 மணி நேரம் வந்து ஊறணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈஸியாக முட்டை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு வெங்காயம், கேரட், கொடமிளகாலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய பேர் வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து டக்குன்னு செய்கிற மாதிரி சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த இது வந்து ரொம்பவே ஈஸி, நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கின பிறகு கேரட் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொடமிளகாயும் சேர்த்து வதக்கிக்கலாம். கேரட்டுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்ச காய்கறி கூட அதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், இந்த காய்க்கு வேணுங்கிற அளவு உப்பு, காரத்துக்கு வந்து பெப்பர் பவுடர் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு 1-2 நிமிஷம் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் 2 முட்டை வந்து உடச்சி வச்சுருக்கேன். இதோட நம்ம வதக்கி வச்ச அந்த வெங்காயம், அந்த கொடமிளகா, கேரட் அதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக ஒரு கால் தக்காளி பழம் சேர்த்தா போதும். நிறைய சேர்த்தா கொஞ்சம் புளிப்பு அதிகமாகிடும். அதனால் கால் தக்காளி பழம் கிட்ட சேர்த்துக்கிட்டேன். ஸோ நம்ம காய்க்கு வேணுங்கிற அளவு தானே உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ இந்த முட்டைக்கு வேணுங்கிற அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வேணாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஸோ பாப்பா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணிகிட்ருக்கா. ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பணியாரக்கல்லை வந்து சூடு பண்ணியிருக்கேன். எல்லா குழியிலையும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஸோ இதோட முட்டை பணியாரம் மாதிரி, ஆனால் முட்டை பணியாரத்தில் பார்த்திங்கன்னா தோசை மாவில் வந்து இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றி எல்லாம் பண்ணுவாங்க. பட் நம்ம தோசை மாவு சேர்க்கலை, சிம்பிளாக முட்டையை மட்டும்தான் ஆட் பண்ணி சேர்த்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான முட்டை பணியாரம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ வந்து ரொம்ப வந்து பணியாரக்கல் சுடுறதுக்கு முன்னாடியே நம்ம ஊற்றிடணும். ரொம்ப சுட்டுருச்சுன்னா அந்த எக் வந்து டக்குன்னு வந்து வெந்துடும் இல்லையா. அதனால் அவுட்டர் லேயர் வந்துட்டு உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். அதனால் ஒரு பணியாரக்கல் லைட்டாக சூடாக இருக்கும் போதே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடி லேயர் வந்து வெந்திருக்கும். ஸோ அதை வந்து திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு இன்னொரு 2 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முட்டை பணியாரம் ரெடி. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம இது செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்.
ஒரு நாள் உங்கள் குழந்தைகளுக்கு வந்து இந்த முட்டை பணியாரம் வந்து செஞ்சு கொடுங்க. என் பாப்பாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும், நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துணி மடிக்கிற வேலை இருக்குது. இதுவும் அப்படி தாங்க, ஒரு நாள் ரெண்டு நாள் செய்யலை அப்படின்னா மழை மாதிரி குவிஞ்சிரும். ஸோ அதனால் இப்போ கடக்கடன் மடித்து வச்சுட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சுருக்கேன். எந்தெந்த பீரோக்கு போகணுமோ அதில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு. அந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அடைக்கி நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, அது நல்லா ஊறிடுச்சு. உப்பு போட்டு நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது கூட வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து தாளிச்சும் விடுவாங்க, கடுகு உளுந்து மஞ்சள் பெருங்காயத்தூள் அப்புறம் காஞ்ச மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சும் கொட்டுவாங்க. நான் தாளிக்க மாட்டேன், அப்படி டைரெக்டாகவே சேர்த்துருவேன். ஸோ பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தேங்காயை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்கலாம், அப்புறம் முருங்கைக்கீரை சேர்க்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்தா சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும். ஸோ இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த அடை தோசைக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து தேங்காய் சட்னி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு மிக்ஸி ஜாரில் வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி சைட் டிஷ்ஷில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பருப்பு சேர்க்கறதுனால சைட் டிஷ்ஷில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக செமிச்சிரும். ஸோ இப்போ அடுத்து வந்து அடை தோசை ஊற்றிட்டுருக்கேன். அடை தோசைக்கு வந்து பர்ஃபெக்ட் காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவியல் தான், அடை வித் அவியல் தான் நல்லாயிருக்கும். சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெல்லம் வச்சு சாப்பிட்லாம். வெல்லம் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், தேங்காய் சட்னியும் சூப்பராக இருக்கும். இது வந்து நிறைய பருப்பு சேர்த்துருக்கிறதுனால நல்ல வந்து ஒரு ஹெல்த்தியான டின்னர் இது. நான் டின்னருக்கு பண்ணியிருக்கேன், இது வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கூட பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா செஞ்சு கொடுங்க, நிறைய சத்து ப்ரோட்டீன்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ என்னோடய டின்னர் வந்து ரெடி ஆகிடுச்சு, அடை தோசை வித் தேங்காய் சட்னி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.